பிக் பாஸ்ல இந்த வாரம் ராம் ராமசாமி நல்லபடியா ஓட்டிங் வாங்கினாலுமே வெளியே போவாரா என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கு. இந்த ஒரு நியூஸ் எல்லாம் கேட்கும் போது ஓட்டிங் தானே உள்ளார முக்கியம், அது இருக்கும் போது அவர் ஏன் வெளியே போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. ஆக்சுவலா வீட்டுக்குள்ள ராம் ராமசாமிக்கு என்னாச்சு அப்படின்னா, ஏற்கனவே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் வந்து அலர்ஜி இருக்கு, ஏதாவது ஒன்று ஆணுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த இடம் வீங்கிரும், அதனால பார்க்கவே அவரால் முடியாது. இது ஆரம்ப காலகட்டத்திலே, அதாவது போட்டி ஆரம்பிச்ச ஒரு 15வது நாள் 25வது நாள்லயே அவருக்கு வந்து இது வந்துருந்துச்சு. ஒரு 1 வீக்காக தொடர்ந்து மாத்திரை போட்டுட்டு இருந்தாரு, அந்த விஷயத்துக்காக அவரு டாஸ்க்லாம் கூட தள்ளி வச்சுக்கிட்டு இருந்தாரு. வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே கூட இது வந்து தெரியும், அவருக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. அப்பவே சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க, என்னப்பா இந்த பையன் டாஸ்க்கும் பண்ண மாட்டேன்றாரு, வீட்டில் வேலையும் பண்ண மாட்டேன்றாரு, இப்போ பத்தாததுக்கு அவருக்கு உடம்பு வேற முடியாமல் போய் கண்ணு தெரியலை, எப்படிப்பா இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு பிக் பாஸை நடத்துறது. அந்த நேரம் அவருக்கு மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள இருந்த நிறைய பேத்துக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, இது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாகவும் மாறி இருந்துச்சு இந்த சீசனுக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அதை ஓவர் கம் பண்ணி ஒழுங்காக கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் ராம் ராமசாமிக்கு கண்ணில் அலர்ஜி வந்திருக்கு. பிக் பாஸில் இந்த வீக் டாஸ்கில் ராம் ராமசாமி ரகுவரன் கிட்ட போட்டிருக்காரு, அதே மாதிரி விக்ரமன் என்ன கிட்ட போட்டிருக்காரு அப்படின்னா அன்னியன் கிட்ட போட்டிருக்காரு. ரெண்டு பேருக்குமே இது பெருசாக ஒத்து வரல அப்படின்னாலுமே என்ன பண்ணுறது, டாஸ்கில் வந்து கொடுத்துட்டாங்க அவங்க போட்டிருக்காங்க இல்லையா. இதில் இந்த தடவை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, விக்ரமன் ரொம்ப லேசாக தான் இருக்கார், அவரை தட்டினோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பாயிண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா ராம் ராமசாமி நேராக போயிட்டு பஸ்ஸில் அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு நான் வந்து விக்ரமன் சேலஞ்சுக்கு கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பிக் பாஸ் அவங்களை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. என்ன டாஸ்க்னா, ரகுவரன் ஒரு சேரில் உட்காந்துருப்பாரு, அந்த சேருக்கு அடியில் பாம் இருக்கும், அதை அன்னியன் தான் வந்து ரிமூவ் பண்ணணும், இதுதான் வந்து டாஸ்க்கு, இதை கொஞ்சம் ஃபன்னாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு டாஸ்க் அந்தளவுக்கு ஃபன்னாக இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு அவரேஜாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு டாஸ்க்லேயே கூட ராம் ராமசாமிக்கு கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால சரியாக பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, அதை பார்க்கும் போதே நமக்கு தெளிவாக தெரியுது. இப்படி டாஸ்க்கு கிடையில மறுபடியும் இவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிருக்குது, மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக தான் அவருக்கு இந்த கேமில் மாறி இருக்கு. இதனால தான் இந்த வாரம் வந்து இவர் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. மேபி இவர் ஓட்டிங் நல்லா வாங்கி 5வது 4வது இடத்துக்கு போனாலுமே இவரோட ஹெல்த் இஷ்யூஸ் மோசமாக போயிடக்கூடாது, ஏன்னா இது செகண்ட் டைமாக இந்த வீட்டுக்குள்ளே இவருக்கு வருது. இதை பெருசாக எடுத்துக்காம தொடர்ந்து இவர் கேமில் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய விளைவுகளை இவருக்கு ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் கண்ணில் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பிபி டீமும் இதை ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வாரம் ராம் ராமசாமி வெளியேறது உறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இவரை தொடர்ந்து ஆயிஷாவும் இந்த வாரம் வெளியே போக போகிறாங்க. அவங்க மெடிக்கல் இஷ்யூஸ்னாலாம் வெளியே போக போகிறது கிடையாது, அவங்க ஓட்டிங்ஸில் ரொம்பவே கம்மியாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆயிஷா தான் 5வது இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. கடைசி 2 இடத்துல இருக்கிறது ஆயிஷா அண்ட் ராம் ராமசாமி, இவங்க 2 பேரும் தான். ஸோ இந்த வாரம் டபுள் எவிஷனில் இவங்க தான் வெளியே போவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. ஒருவேளை இன்னும் 2 நாட்களில் ஆயிஷாவுக்கு ஓட்டுகள் வந்து ஏடிகே கீழே இறங்கி ஏடிகேவும் ராம ராமசாமியும் வெளியே போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணிக்கிட்டு இருக்கு. எப்படி யார் வெளில போனாலும் ராம ராமசாமி கன்ஃபார்ம், ஆயிஷாவா ஏடிகேவா அப்படிங்கிறது மட்டும் இன்னும் 2 நாட்களில் தெரிஞ்சிடும். ஆயிஷா போனால் நல்லா இருக்குமா, ஏடிகே போனால் நல்லா இருக்குமா, உங்களோட தாட்ஸா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. முகில் என் கூட இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.